விஜய் சார் வந்து ப்ளூபர்ஸ் நிறைய கொடுத்ததுக்கு காரணமே வந்து பிரசாந்த் சார் தான். நான் சின்ன வயசில் வளர்ந்து ரொம்ப ரசித்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு நடிகர்னா கார்த்திக் சார். நீங்கள் விசு ராமு எங்கன்னு கேட்பாங்க, இல்லை நான் ஒன்று அப்படின்னு சொன்ன நல்ல ராமு அப்போ விசு எங்கன்னு கேட்பாங்க. ப்ரெசன்ட் டைம்ஸில் ஸ்கிரிப்டோட ஸ்க்ரீன் பிளே, ஸோ ரெண்டுமே அமைஞ்சால் கண்டிப்பாக வந்து ஜீன்ஸ் டோக்கு. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் டைலாக் பேசுவாங்க என்ன தவிர்த்து. தியாகராஜன் சார் இஸ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் டைரக்டர், ஐ நோ, பட் டஸ் ஹி கிவ் யூ த ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் அண்ட் பி அன் ஆக்டர்? உங்களை பார்த்து ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஹே ஐ லவ் யூ டி. ஆஹா, பண்ணலாம் போல, மூணு வாரத்தில் கூட மாடலேஷன் பண்ணலாம். விகடன் பிரஸ் மீட் வித் பிரசாந்த், டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட், பவர்ட் பை சென்னை சமிர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், அசோசியேட் ஸ்பான்சர் போத்தீஸ், ஆடிக்கு தள்ளுபடி ஆவணிக்கு டிஸ்கவுண்ட் வவுச்சர், ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ரமாடா சென்னை எக்மோர். சார், உலக அதிசயம் எல்லாத்தையும் ஜீன்ஸ் படத்துலேயே நீங்கள் சுற்றி பார்த்துட்டீங்க, இந்த பூவுக்குள் பாட்டு ஷூட்டிங் சமயத்தில் ஏற்பட்ட மறக்க முடியாத அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். எத்தனை பேர் வந்து இந்த புக் படிச்சிருக்கீங்க, அரௌண்ட் த வேர்ல்ட் இன் 80 டேஸ்? இந்த புக் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அரௌண்ட் த வேர்ல்ட் இன் 80 டேஸ், அதாவது உலகத்தை வந்து 80 நாளில் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும், 80 நாளுக்குள்ளே வந்து எடுக்கும் அரௌண்ட் த வேர்ல்டு சொல்லிட்டு ஒரு புக்கு எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி அரௌண்ட் த வேர்ல்டுன்னு 2.5 வீக்ஸ், 2.5 வீக்ஸில் வந்து ஆல் த 7 வண்டர்ஸ் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு வந்தோம். சென்னையில் ஆரம்பித்தோம், அடுத்தது வந்து இப்போ தாஜ்மஹால், அதுக்கப்புறம் ஈஜிப்ட் பிரமிட், தென் ரோம் கொலோசியம், அப்புறம் பீஸா லினிங் டவர், அங்கேருந்து ஐஃபில் டவர் பாரிஸ், அண்ட் தென் எம்பயர் ஸ்டேட் பில்டிங் யூஎஸ்ஏ. ஏர்க்ராஃப்ட் டேக் ஆகும், லேண்ட் ஆகும், ஹோட்டலுக்கு போயிட்டு மறுநாள் மணி ஷூட்டிங், ரெண்டாவது நாள் ஷூட்டிங், பேக்கப்பு, நைட்டு பே வேணும் பேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே போயிடணும் ஏர்க்ராஃப்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி இருந்தது. சரி சார், ஆனால் போய் சுற்றி பார்க்கறது கூட உங்களுக்கு டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்கள் பேசும்போது போனோமா ஷூட்டிங் ஹெல்ப் பண்ண, பட் ஷூட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு லக் என்னென்னா, நீங்கள் டூரிஸ்டாக போகும்போது உங்களுக்கு ஒரு பேரியர் இருக்கும், இந்த ஒரு ரோப் கட்டியிருப்பாங்க, இந்த பக்கம் நீங்கள் வரக்கூடாது, இது தாண்டி நீங்கள் வரக்கூடாது. ஷூட்டிங் என்ன, நாங்கள் எங்கே வேணால் போகலாம், ஃப்ரீ பாஸ் மாதிரி எங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு விஐபி பாஸ் கொடுத்துருவாங்க, நாங்கள் எங்கே வேணால் பண்ணலாம், எங்கே வேணால் ஏறலாம். ஸோ அந்த ஒரு தனி ப்ரிஸ்டேஜ், ஒரு ப்ரிவிலேஜ் கிடைக்கும் எங்களுக்கு. ஸோ அதை வச்சுட்டு நாங்கள் அந்த லொக்கேஷன் போகும்போது என்னென்ன பார்க்க முடியுமோ, ஒரு ஷார்ட் வைக்கிறது ஒரு ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு, அப்படி சடன் ஜிங் அப்படி காண போயிட்டு அப்படி ரவுண்ட் அடிச்சு திரும்பி வந்துடுவோம். அந்த மாதிரி எங்கேயாவது மறுபடியும் போட, இந்த இடம் நல்லா இருக்கே, நம்ம மறுபடியும் இன்னொரு தடவை தனியாக வருவோம் அப்படின்ற மாதிரி எங்கேயாவது இந்த 7 வண்டர்ஸில் போனீங்களா? எனக்கு பிடிச்சது வந்து இந்த லீனிங் டவர் பீஸா, அந்த பீஸான ஊர் இருக்குது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்னும் அந்த ஊரில் வந்து தி லிவ் இந்த 16th century, அந்த வீடுங்கள்லாம் வந்து மாற்றாமல் அந்த பழைய காலத்து ஒரு இன்னும் அந்த ஒரு விண்டேஜ் டவுன் மாதிரி இருக்கும். அண்ட் அதை நான் பார்க்கும்போது, நம்ம போய் லேண்ட் ஆகும்போது இட் இஸ் ஃபுல் மூன். ஸோ நாங்கள் ஷூட்டிங் காலையில் முடித்தோம், நான் தங்கின ஹோட்டல்லேருந்து அந்த என்னோடய ரூம்லேருந்து வெளியில் எட்டு பார்த்தா ஐ கேன் சீ த லீனிங் டவர் ஆஃப் யூனோ அந்த பீஸ், அந்த வியூ சூப்பர் வியூ. அது அந்த வியூ பார்க்கும்போது தட் ஈவினிங் ஷூட்டிங் முடிச்சு வந்து பார்த்து தென் ஐ லைக் த வியூ. நான் போனேன் ஒரு 8 மணிக்கு, அந்த ஊரில் வந்து 6:30 7 மணி அப்புறம் க்ரௌட் அப்படியே இன்னும் எல்லாமே காணாமல் போயிடும், நிசப்தமாக இருக்கும். ஸோ லீனிங் டவர் வந்து நல்லா லைட் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் த டவர் அண்ட் த கிளியர் மூன், பியூட்டிஃபுல் மூன் ஒன்று, அண்ட் அட்டே அந்த புல்லை படுத்துட்டு ஜாலியாக வந்து ஒரு 1/2 hour உட்காந்துருந்தேன் சார். இந்த மலை பெஞ்சா மலை இளையராஜா அதே தான், அந்த மாதிரி சொல்லுவாங்களே சார், அந்த மாதிரி நீங்கள் பீஸா சாய்ந்த கோபுரம் நிலா அண்ட் நிலா சார், ஒரு மாதிரி ஒரு எலைட் சார் நீங்கள், சூப்பர் சார். சார், ஜீன்ஸ் படத்தில் வந்து உங்களோட டபுள் ஆக்ஷன் வந்து அவ்வளோ ரியலாக இருந்தது, அப்போ வந்து பிரசாந்த் க்ளோனிங் பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் ஒரு ரூமர் வந்தது, அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? அப்போ உங்களோட ஃபீல் எப்படி சார் இருந்தது? எனக்கு க்ளோன் தான் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் பார்த்துருப்பீங்களா, ரெண்டு பேர் கண்ணாடி போட்டுக்கிட்டு என்ன சார். சார், ஆமாம், இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு சின்ன கேம் ஒன்று போயிட்டு இருந்தது, என்ன இப்போ எங் நிறைய குழந்தைங்கள் படம் பார்த்துட்டு நான் ரெண்டு பேரும் நம்பிட்டாங்க. ஸோ எனக்கு இன்னொரு பிரதர் இருக்கிற மாதிரி நம்பிட்டாங்க, இன்னொரு ட்வின்னு நம்பிட்டாங்க. ஸோ எப்பவுமே என்னை மீட் பண்ணும்போது நீங்கள் விசு ராமு எங்கன்னு கேட்பாங்க, இல்லை நான் ஒன்று அப்படின்னு சொன்ன நல்லமான ராமு அப்போ விசு எங்கன்னு கேட்பாங்க. ஸோ இந்த கேம் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும், எஸ்பெஷலி இந்த சில் யங் சில்ட்ரன்ஸ் வந்து மீட் பண்ணும்போது. இப்போ கூட ஜீன்ஸ் பார்த்தா கூட அகேன் தி கம்பேக்ஸ், இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ உங்கள் பிரதர் எங்கே தான் கேட்பாங்க. அண்ட் அடிக்கடி என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ராமு, விசு வந்து அண்ணியோட ஹனிமூன் போயிருக்காருன்னு. ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் சொல்லி. சார், எத்தனை வருஷமா சார் ஹனிமூன் போவார்?
இல்லை சார், இத்தனை வருஷமாக அந்த படத்தை பார்த்து எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களோ அடுத்தடுத்த ஆட்கள், ஸோ அதனால் கேட்குறேன் சார். மாதிரி அவர் வந்துட்டார், பொன்னு சங்கர் படம் மட்டும் இல்லையா? ஓ, அதுக்கு முன்னாடி வந்துட்டார், ஷூட்டிங்காக நீங்கள் கூப்பிட்டீங்க. ஓகே, டைம் இருக்குது, ஷூட்டிங் வரணும் வந்து வந்துட்டார் வந்துட்டார். ஓகே, ஆனால் இந்த ரூமெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா சார் உண்மையாகவே? இந்த ரூம் இப்போ உங்கள்கிட்ட கேட்கறத தாண்டி இப்படி ஒரு விஷயம் ஊர் பக்கம்லாம் அதெல்லாம் அந்த அப்பதான் ஸோ, அதாவது த கிரெடிட் கோஸ் டு த டைரக்டர் அட் த என்டையர் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ், தி மேட் ஷுர் பீப்புள் பிலீவ் த டூ ஆஃப் அஸ், அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் திங். சீரியஸ்லி தேங்க்ஸ் சார். ரொம்ப பிரம்மாண்டமான படங்கள்னு தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரியில் சொல்லணும்னா அந்த காலத்தில் வந்து சந்திரலேகா, அவ்வையார் அப்படிலாம் சொல்லுவாங்க. 80s 90s கிட்ஸ் பார்த்த மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட படம்னா ஜீன்ஸ் தான். இந்த படத்தில் வந்து நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்டாக சங்கர் நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பார். லீட் கேரக்டர் மட்டும் இல்லாமல் அப்பா கேரக்டரே ரெட்டையர்களாக இருக்கிறதுல ஆரம்பித்து, செவன் வண்டர்ஸை சுற்றி காமிச்சதில்ல, அமெரிக்காவில் ஷூட்டிங் பண்ணதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சவால்கள் நிறையா இருந்த ஒரு படம் அது. நீங்கள் பர்சனலாக அந்த படத்தப்ப ஷூட்டிங்கப்ப என்ன மாதிரியான சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? அது இன்னொரு இது என்னென்னா, 2013 நீங்கள் வந்து ஜீன்ஸ் 2 எடுக்க போகிறதா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, அது வாய்ப்பு இருக்கா இனிமே? ஸோ ஃபஸ்ட் நீங்கள் கேட்ட ஃபஸ்ட் பார்ட் வந்து இட் இஸ் அ சேலஞ்சிங் ரோல் தான், பிகாஸ் அந்த யூஸ்வலாக வந்து டபுள் ஆக்ஷன், அதுக்கு முன்னாடி டபுள் ஆக்ஷன் எப்படி எடுப்போம்னா ஒரு கேமரா வந்து டிவைட் பண்ணிவிட்டு ஒரு கேரக்டர் சைட் நிற்கும், இன்னொரு கேரக்டர் சைடு நிற்கும், இது ரீமைண்ட் பண்ணிட்டு இவங்கிட்ட வந்து அந்த ரெண்டு கேரக்டர் ஷூட் பண்ணுவாங்க, அண்ட் அவ்வளோதான், தட் வாஸ் இட். பட் இங்கே வந்து என்னென்னா, வி வெண்ட் த ஃபஸ்ட் டைம் வி கிராஸ் த லைன், இந்த கேரக்டர் வந்து இந்த லைனை க்ராஸ் பண்ணி அந்த சைட் போகிறதும், அந்த கேரக்டர் இந்த பக்கம் வர்றதும், ஒரே ஷாட்டில் வர்றதும், கட்டி பிடிக்கிறது, அழுகிறது, அது டு மேக் இட் மோர் பிலீவபிள். ரெண்டு கேரக்டருமே வந்து வி இன் சோ மெனி சீன்ஸ் யூ கேன் சி போத் ஆஃப் அஸ் ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் ஆர் போத் ஆஃப் அஸ் ரன்னிங் டுகெதர், அந்த மாதிரி நிறைய யூனோ காம்ப்ளிகேட்டட் ஷார்ட்ஸ் நிறைய எடுத்தோம். அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அந்த படத்தில் அமைஞ்சது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் மோர் பிலீவபிள் அந்த படத்தில். அது பண்ணுறதுக்கு எல்லாமே இட் வாஸ் ஸ்ட்ரென்வஸ், இட் வாஸ் டிஃபிகல்ட், பட் வி புல் இட் ஆஃப். அண்ட் அதுக்கே இந்த கிரெடிட் கோஸ் ஒன்லி டு மை டேரக்டர் அண்ட் த என்டையர் க்ரூ தான், அந்த டெக்னீஷியன் தான் அவங்க சும்மா கலக்கிட்டாங்க. பர்சனலி ஆஸ் அன் ஆக்டர், எஸ் ஐ ஹேட் டு கோ த்ரூ த என்டையர் ப்ராசஸ் வித் த டிஃபிகல்ட்டி, பட் எண்ட் ஆஃப் த டே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த ரிசல்ட் பார்க்கும்போது இன்னும் ஆல் தட் டிஃபிகல்ட்டி போய் இன்னும் ஜஸ்ட் லைக் ஓகே பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அண்ட் த செகண்ட் க்வெஸ்சன், இப்போ வந்து வி ஆர் ஸ்டில் ட்ரைங் டு ஒர்க் ஆன் த ஸ்கிரிப்ட். இப்போ இன்னைக்கு வந்து லைக் ஐ டோல்ட் யூ த ஹீரோ வந்து நாங்கள் கிடையாது, ஹீரோஸ் த ஸ்கிரிப்ட். அண்ட் இப்போது இந்த ப்ரெசன்ட் லெட்ஸ் ஏ ஜெனரேஷனில், இந்த ப்ரெசன்ட் டைம்ஸில் ஸ்கிரிப்டோட ஸ்க்ரீன் பிளே, ஸோ ரெண்டுமே அமைஞ்சால் கண்டிப்பாக வந்து ஜீன்ஸ் 2 லுக்கிங் ஃபார்வர்ட். சார், இப்போ ஜீன்ஸ் படம் வந்து பெரிய ஹிட் ஆகிடுச்சு சார். அந்த ஜீன்ஸ் படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் அடுத்து ஒரு பெரிய டைரக்டர்ஸ் இல்லைனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர்ஸ் கிட்ட போகாமல் அடுத்தே கண்ணெதிரை தோண்டினால் பண்ணியிருந்தீங்க சார். எப்படி சார் ஒரு டெபியூட் டைரக்டருக்கு அடுத்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு எப்படி சார் அந்த டைமில் ஒரு முடிவு எடுத்தீங்க? யூஸ்வலாக வந்து இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து ஒருத்தர் ஹிட் ஆனதும் நெக்ஸ்ட்டு அந்த கரண்ட் டைம் நெக்ஸ்ட் பெரிய டேரக்டர், அந்த நெக்ஸ்ட் ஹிட் ஆன டேரக்டர் ஒர்க் பண்ண ஆசைப்படுவோம், அப்படி தான் போகணும். பட் நான் வந்து என்னென்னா, ஐ ஆல்வேஸ் லவ் டு ஒர்க் வித் நியூ டேலண்ட்ஸ், நியூ டேரக்டர்ஸ். த ரீசன் வந்து அவங்களுக்கு ஃபயர் இருக்கும், நான் சாதிக்கணும், என் கதை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஜீன்ஸ் பண்ணும்போது அப்போ வந்து அந்த கண்ணதி தொண்டரில் ஸ்கிரிப்ட் வந்து கேம் டு மீ, ஐ லைக் த ஸ்கிரிப்ட். அது ஐ வாஸ் ஏபிள் டு அனலைஸ் தி யூனோ த மெசேஜ் இன் த ஸ்கிரிப்ட், இட் வாஸ் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லவ்னு சொல்லிட்டு. ஸோ ஈவன் தோ த டேரக்டர் வாஸ் நியூ, ஐ டுக் த சான்ஸ் அண்ட் பார்த்தா சிவசதி பாண்டியன் வாஸ் ஜஸ்ட் நியூ கம்மிங் அப், ஓகே வை நாட். இப்போ இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், இவ்வளோ பெரிய டேரக்டர், அடுத்து கட் பண்ணி பார்த்து இமீடியட் நீ கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி, இமீடியட்டாக வந்து ஒரு நியூ டேரக்டர். சி தட் இஸ் வாட் யூனோ ஐ ஃபீல் நைஸ் அபவுட், ஓகே ஐ எம் ஏபிள் டு ஒர்க் வித் த பெஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் அண்ட் ஆல்சோ யூனோ மேக் ஷோர் தட் ஐம் ஏபிள் டு ஒர்க் வித் நியூ டேரக்டர்ஸ் அண்ட் நோ கிவ் தம் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அண்ட் தட் மூவி ஒர்க் அவுட் வெல், ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். சூப்பர் சார். அதான் அந்த டெசிஷன் மேக்கிங்ன்றது எவ்வளோ முக்கியம், ஏன்னா மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள் தாண்டி நீங்கள் உங்களோட அடுத்த கட்டம்னு யோசிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு முடிவுகள் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை, பட் அது நிறைய ரிஸ்க் இருந்தது. இப்போ நான் நிறைய விஷயங்கள் நடக்கும்போது நான் நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ண போய் அது சம்டைம்ஸ் எனக்கு அகேன்ஸ்டாக போயிருக்கு. இது வந்து பொறுத்து, இப்போ கண்ணெதிரை தோண்டல் பாசிட்டிவ், பட் இதே வந்து சில இந்த விஷயங்களை டெசிஷன் எடுத்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுற போயிட்டு நெகட்டிவும் போயிருக்கு. ஸோ அதனால் வந்து அதனால் வருத்தப்பட்டதும் கிடையாது. நம்ம வி ட்ரை டு டூ அ பெஸ்ட், ஒரு படத்துக்கு வி ட்ரை டு ஹெல்ப் பீப்புள், ட்ரை டு ஹெல்ப் யூ ஃபார்ம் நியூ பீப்புள். ஒரு ஹெல்ப் பண்ணும்போது சம்டைம்ஸ் இட் ஒர்க், சம்டைம்ஸ் இட் டஸ் நாட். ஸோ எல்லாமே இறைவன் செயல். அதனால் வந்து நான் அதுவும் ஜாஸ்தியாக எக்ஸைட் ஆக மாட்டேன்,
ஒன்று நடக்கல, ஒன்று அப்செட் ஆக மாட்டேன். 98 வந்து மூணு படமே உங்களுக்கு பயங்கரமான ஹிட்டு, ஜீன்ஸ், அதுக்கப்புறம் வந்து கண்ணெதிரியை தோன்றினால், அதுக்கப்புறம் வந்து காதல் கவிதை, மூணு படமே பயங்கர ஹிட்டு. ஜீன்ஸ் பற்றி நிறைய பேசியாச்சு. கண்ணெதிரை தோன்றினால் வந்து 90s கிட்டுக்கு வந்து ரொம்ப ஃபேவரேட். அந்த படத்தில் கரண் சருக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதில் வர பாட்டு எல்லாமே பயங்கரமான ஹிட்டு. ஸோ கண்ணெதிரை தோன்றினால் அந்த படத்தோட இம்பேக்ட் உங்கள் கரியரில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இம்பாக்ட் வெரி பிக் இம்பாக்ட். நம்ம ஜீன்ஸ் பெரிய ஹிட் கொடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் இமீடியட்டாக கண்ணெதிரை வந்தது, அதுவும் சேர்ந்தும் சென்சேஷனல் ஹிட் ஆகிடுச்சு. அண்ட் த சாங்ஸ் வாஸ் வெரி குட், தேவசரன் மியூசிக், இட் வாஸ் வேற ஒரு, இன்றைக்கி வந்து வேர்ட் யூஸ் பண்ணுற வேர்ட் வைப், வேற ஒரு வைப்பாக இருந்தது. அண்ட் மக்கள் வந்து அந்த படத்தை கொண்டாடினாங்க. அதில் கடைசி கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ஒரே சேலஞ்சிங்கு, என்ன எப்படின்னா, அந்த சீக்வன்ஸ் நாங்கள் ஷூட் பண்ணுறோம், ஒரு பக்கம் கரண் இருக்கார், ஒரு பக்கம் சிம்ரன் இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஸ்ரீவதியா மேடம் இருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் டைலாக் பேசுவாங்க, என்ன தவிர்த்து இந்த கேரக்டர் தவிர்த்து எல்லாருமே பேசுவாங்க. ஒரு நடிகனுக்கு வந்து எப்பவுமே நடிக்கும் போது பேசணும் ஆசைப்படுவாங்க. ஓகே, எனக்கு அவங்களுக்கு ரெண்டு டைலாக் கொடுத்தாங்களே, எனக்கு டைலாக் இல்லையே, இதான் நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, இவங்க டைலாக் கொடுத்தாங்களே எனக்கு கொடுக்கலையேன்னு. பட் அந்த என்டையர் சீக்வன்ஸு டேரக்டர் எப்படி அதை எப்படி அதை பிக்சரைஸ் பண்ணியிருந்தாரா, அவரோட விஷன் என்னென்னா, எல்லோரும் பேசுவாங்க, ஹீரோ மட்டும் சைலண்டாக இருப்பார். ஸோ என்கிட்ட வந்து எல்லாருமே, பிரஷாந்த் நீங்கள் போய் சொல்லுங்க பிரஷாந்த், இந்த மாதிரி டைலாக் ஏதோ நீங்கள் பேசணும், நீங்கள் எப்படி சைலண்டாக இருக்கலாம். நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், என் டேரக்டரை நம்புகிறேன், அவர் புது டைரக்டருங்க, அவர் எதுவும் தெரியாதுங்க, நீங்கள் தான் யூனோ யூ ஹாவ் டு டூ சம்திங்னாங்க. சார், ஐ ட்ரஸ்ட் மை டைரக்டர், அவர் வந்து ஹி ஹாஸ் அன் ஐடியா, ஐ யூனோ பிலீவ் இன் ஹிம். அண்ட் அதுதான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அந்த என்டையர் சீக்வன்ஸ் வந்து எல்லாரும் பேசும்போது இவர் வந்து சைலண்ட் இருக்கும்போது அந்த கேரக்டர் எலிவேட் ஆகிடுச்சு, அந்த என்டையர் கிளைமேக்ஸ் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, டைலாக் பேசும்போது நல்லா நடிக்கலாங்க, ஆனால் டைலாக் பேசும்போது நடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கல்யாணம் நடிச்சில்ல, அப்போ நல்ல பழக்கம் இருக்குது. சார், இந்த டிவியில் உங்களை பற்றி உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் வருவாங்க. சரி, ஸோ யார் யாருன்றதை பார்க்கலாம், நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகுறீங்களான்றதையும் பார்க்கலாம் சார். வெல், பிரசாந்த் பிரதர் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. முதல்ல வந்து இந்த வீடு நிகழ்ச்சி மூலமாக வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் டு டூ திஸ் இன் குட். வாட் இஸ் டன் இஸ் அமேசிங். யூல் ஆல் பி very very happy and surprised with his role. He's an amazing person, amazing friend, amazing brother. Or you can depend on him, you can depend on him. Friends are and nambi or vishayam and avukitta and you can get or irukra edam ellame jolly a irukum, bayangar jolly a vechipar, garada panite irpar set la. I think விஜய் சார் வந்து ப்ளூபர்ஸ் நிறைய கொடுத்ததுக்கு காரணமே வந்து பிரசாந்த் சார் தான், ஏன்னா அப்படி கலாட்டம் பண்ணிட்டு அப்படி கலாச்சிட்டு இருப்பாரு. ஸோ அந்த இஸ் அன் அமேசிங் ஆக்டர், அமேசிங் டான்சர். நீங்க வந்து அந்த விசில் போட சாங்ல ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் பார்த்தீங்க, ஃபுல் சாங் இன்னும் பார்க்கல. ஸோ நீங்க தியேட்டர்ல பார்ப்பீங்க, பார்க்கும்போது தெரியும் மூணு பேரும் எப்படி என்ஜாய் பண்ணி போட்டி போட்டுட்டு ஆடிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு கண்கொள்ளா காட்சி லைவா பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடச்சிது அப்படின்ற போது அது வந்து எங்களுக்கு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது. அண்ட் இஸ் வெரி குட் அண்ட் வாட் எவர் இ டஸ் அதுதான் பெஸ்ட் பார்ட்டி. இ செம்ம நாலேஜபிள், வெரி டெக்னிக்கல் நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தி அவங்களுக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் லவ் யூ பிரதர், கீப் ராக்கிங். சூப்பர் சார். பிபி சார்கிட்ட இருந்து உங்களுக்கான வாழ்த்து. வாழ்த்து அண்ட் வாட் அ சர்ப்ரைஸ் அண்ட் தேங்க்யூ ப்ரோ, லவ் யூ டூ. இந்த படத்தை பற்றியும் அண்ட் டைரக்டர் வெங்கட்பிரபு பற்றி பேசுறது நிறைய இருக்குது, கண்டிப்பாக பேசுவேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வாழ்த்துக்கள் சார். ப்ரோ, ரியலி தேங்க்யூ ஃபார் த லவ்லி விஷஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களை பார்த்து தான். அண்ட் தேங்க்யூ ஃபார் த லவ்லி கைண்ட் வேர்ட்ஸ். அண்ட் கூடிய சீக்கிரம் வி ஆர் கோயிங் ஆன் த கோட் ப்ரொமோஷன், நிறைய விஷயம் பேசுகிறோம் செய்கிறோம். அடுத்த பர்சன் நம்பர் டூ பார்த்துருவோம் சார். பிரசாந்த் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறந்த நடிகர், சிறந்த நண்பர். கமல் சாருக்கு அப்புறம் சினிமாவில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறவர். இன்றைக்கி ஒரு படத்துல மியூசிக் கம்போஸ் பண்ணுற அளவுக்கு தன்னை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்காரு. அப்புறம் அவர் கூட நான் ரெண்டு படம் பண்ணேன், ரெண்டு படமும் பெரிய ஹிட்டு. அடுத்தும் படம் பண்ணுவேன் நிச்சயமாக. அப்புறம்
பிரேக்கு அப்படிங்கிறதுலாம் என்ன அவருக்கு என்ன எல்லாருக்கும் அதேமாரி வந்திருக்கு. கார்த்திக் சாருக்கு வந்திருக்கு, அதுக்கப்புறம் மௌன ராகத்துக்கு அப்புறம் அப்புறம் டேக்கா ஃபைவ் கிழக்கு வாசல் அதுக்குன்னு வேறு லெவலில் ஆர்டிஸ்ட் ஆனார். பிரபு சாருக்கு அதேமாரி பிரேக் வந்திருக்கு. அவர் வந்து சின்ன பூவை மேலே முன்னாடி நல்ல பெரிய பிரேக் இது இருந்தது, பிரேக் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டேக் ஆஃப் ஆகி அது வந்து சின்ன தம்பி அதுக்கு இதுன்னு கண்ணாப்பினான முக்கியமான நடிகர் அவர் பெரிய லெவலுக்கு வந்தது. அதுமாரி விஜயகாந்த் சாருக்கும் ஒரு நடையில் ஒரு பிரேக் வந்தது. அதுக்கப்புறம் சாட்சின்னு ஒரு படம் வந்து டேக் ஆஃப் ஆகி அதுக்கப்புறம் கேப்டன் படம் அதுக்கு இதுன்னு பெரிய கட்சி தலைவராகவே எதிர்கட்சி தலைவராகவும் அவர் அளவுக்கு. அதேமாரி சினிமாவில் வந்து பிரேக்கு கேப்பு இடைவெளி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் மிக மிகப்பெரிய திறமசாலி பிரசாந்த். அவர் தெரியாதுன்னு ஆக்ஷன் ஆகட்டும் இது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே பெரிய. ஸோ அதனால் அவர் வந்து திருப்பி வரப்போ திருப்பி ஒரு அதகலம் பண்ணுவார். வேறு லெவலில் ஒரு வந்துட்டுருப்பு. வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக அந்தகன் படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு இன்னொன்று மிகப்பெரிய வாழ்த்துக்கள். பிரசாந்த் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. முழு திறமையும் வளர்த்து வச்சுருக்கீங்க, நீங்கள் எப்போ ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறீங்க? ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம். ரவிச்சந்திரன் சார், தேங்க்யூ ஸோ மச். நான் டைரக்டர் வந்து கிடையாது, நான் எப்பவுமே ஒரு ஆக்டர் தான். அது அந்த ஒரு ஐடியா கூட ஏதாவது ஆசை அந்த மாதிரி கூட இல்லை. டைரக்டர் ஆகிறதுக்கு நிறைய யூனோ யூ நீட் அ லாட் ஆஃப் மல்டி டாஸ்கிங். இப்போ நம்ம வெங்கட் பிரபு டைரக்டர் இருக்காரு, யூனோ இஸ் அ வெரி குட் என்ன சொல்கிறது, வெரி க்ளோஸ் பர்சன் டு மீ, அதுக்கு பிரதர். அண்ட் ஐ நோன் நாட் ஓன்லி ஆஸ் அ டேரக்டர், சின்ன வயசுலேருந்து வந்து இப்போ எப்படி சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேருக்கு நல்ல நிறைய நட்பு இருக்குது, ஒன்றா வளர்ந்துருக்கோம். ஸோ அப்போலேருந்து வி பீன் டுகெதர். அண்ட் இப்போது அவர் வந்து அந்த டேரக்ட் பண்ணும்போது அவர் சர்ப்ரைஸ் அட்ஸ் நோ டேலண்ட். அண்ட் அவர் ரைட் ஃப்ரம் சென்னை 28லேருந்து கலக்கலங் கலக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவருடைய அவருக்கு தனியாக சிக்னேச்சர் ஸ்டைல் ஒன்று கொண்டான்ட்டார். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு யூ நீட் டு பி டேலண்ட் ஆன் அ டிஃப்ரெண்ட் லெவல். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அந்த டேலண்ட்டை என்ஜாய் பண்ணுவேன் இந்த சைட்லேருந்து ஆஸ் அன் ஆக்டர், நாட் இன் பிஹைண்ட் த கேமரா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. சூப்பர், டன் சார். அடுத்த நபர். வணக்கம் ஆனந்த விகடன் வியூவர்ஸ். ஐ வுட் லைக் டு விஷ் பிரசாந்த் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஹிஸ் அப்கமிங் ஃபிலிம் அந்தகன் அண்ட் தியாகராஜன் சார். ஐ நோ தே பின் ஒர்க்கிங் ரியலி ஹார்ட் ஆன் திஸ் ப்ராஜெக்ட். பிரசாந்த், ஐ வுட் லைக் டு நோ, do you think it's more comfortable for you to work with your father as the director or with outside directors? I know working with a family member can be a little bit difficult. Tyagaranjan sir is a very strict director, I know, but does he give you the freedom to express yourself and be an actor to your abilities? Do you get total freedom to work in his direction, or is it more strict and like home, Prashant, do this, do that? I would like to know the answer to this. Super, sir. Thank you so much, Laila. As always, such a lovely and sweet person. நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் வந்து லைலா வந்து ஒரு just ஒரு actress மட்டும் இல்லை, அவங்களும் ஒரு டெக்கி. அவங்களும் நானும் சேர்ந்து பேசினது இப்போ கம்ப்யூட்டர் வந்து சாஃப்ட்வேரோட ஹார்ட்வேர் பேசுவோம். லேட்டஸ்ட் ப்ராசஸர் என்ன, ரேம் என்ன, மதர் போர்டு என்ன, அந்த அசம்பிள் பண்ணுறது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து லெட்ஸே இப்போ வீடியோகிராஃபிக்ஸ் கார்டில் வந்து இப்போ 4090 வந்திருக்கு, இப்போ அடுத்து வந்து 55,000 சீரியஸ் வருது ஆர்டிஎக்ஸ்லேருந்து. அந்த லெவலுக்கு வந்து உன்னிப்பாக டிடிஆர் வந்து இப்போது 3லேருந்து இப்போ 3, 4, இப்போ 5, இப்போ 6 வந்துருச்சு. இப்போது டிடிஆர் ரேம்ஸ்ன்னு சொல்லுவோம் சார். என்னமோ சொல்கிறீங்க சார், பயங்கர டெக்கி சார் நீங்கள். ஸோ அந்த மாதிரி வி கோ டு த டெப்த் ஆஃப் அந்த மொபைல் ப்ராசஸிங்லேருந்து எல்லாமே. ஸோ டெக்கில் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் வந்து நானும் அவங்களும் சேர்ந்தாலும் இதுதான் பேசிகிட்டு இருப்போம், மோர் தேன் மூவிஸ். ஸோ ஒரு இன்சைட் த இண்டஸ்ட்ரி இல்லை, பட் மூவிஸ் பற்றி பேசாமல் வேறு நிறைய விஷயங்கள் பேசும்போது நானும் லைலா தான் ரெண்டு பேர் சேர்ந்து உட்காந்து இதுதான் இப்போ இங்கே கான்வர்சேஷன் போகணும். அண்ட் அகெயின் ரெண்டு பேரும் முழுந்து சிரிச்சுட்டு இருப்போம். இட்ஸ் அது ஃபன் பீங் அரவுண்ட் வித் ஹர், லவ்லி கோஸ்டர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் லைலா ஃபார் த அமேசிங் அண்ட் கைண்ட் வேர்ட்ஸ். அண்ட் கண்டிப்பாக அப்பாவோட இருக்கும்போது எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க ஸ்ட்ரிக்ட்னு, அதெல்லாம் கிடையாது. இஸ் அ ஃபேபலஸ் டேரக்டர், எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் தருவார். லொக்கேஷனில் வந்து எல்லோரும் ஒன்றாற்றும், ஹி ட்ரீட்ஸ் எவ்ரி ஒன் ஈக்குவல். அது நானாக இருக்கட்டும், யாரோனா இருக்கட்டும், அங்கே அந்த ஃபேமிலி சன் அப்படிலாம் ட்ரீட்ஸ் எவ்ரிபடி சேம்.
ஸோ ஆக்டர்ஸ் வந்து ஹி ட்ரீட்ஸ் ஆக்டர்ஸ் வித் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் அண்ட் எல்லோரும் வந்து ஹி மேக் ஷுர் எவ்ரிபடி இஸ் கம்ஃபர்டபுள். சூப்பர் சார். அடுத்த நபர். மிக மிக திறமைகளை தன்னிடத்திலே கொட்டி வைத்திருக்கும் ஆணழகன் திரு பிரசாந்தோடு ஜோடி படத்தில் இணைந்தேன். இன்றும் கொண்டாடப்படுகிறது ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, காதல் கடிதம் தீட்டவே, அத்தனை பாடல்களிலும் ஒரு சாக்லேட் பாய், சாக்லேட் படத்திலே அவர் நடிச்சிருக்காரு. அப்படி ஒரு 90s 2000 வரைக்குமே பெண்களால் கொண்டாடப்பட்டு இளைஞர்களால் கௌரவிக்கப்பட்ட ஒரு பெரிய கதாநாயகன் யார்னா திரு பிரசாந்த் அவர்கள். அவரோட நான் ஸ்டார்னு ஒரு படத்தில் ஒரு படம் ஒர்க் பண்ணேன், ரெண்டாவது படம் அவரோட நான் ஒர்க் பண்ணேன். அதுவும் பெரிய ஹிட்டு. பாடல்கள் இன்றும் நேர்ந்துகிட்ட மனசுக்குள் ஒரு புயல், இது எல்லாமே பிரசாந்த் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ். கூட சிம்ரன், ஜோதிகான்னு ஒரு அழகழகான பெண்களோடு இந்த ஒரு ஆணழகனும் சேர்ந்ததனால் அது இன்றும் கொண்டாடப்படுகிறது. திரு பிரசாந்தோட வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த கட்ட பிரசாந்த் அவர்களின் திட்டம் என்ன, இதுதான் என்னுடைய கேள்வி. அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டிருக்காரு சார். முதல்ல வந்து டாக்டர் பிரவீன் காந்திங்கிற நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிரவீன் காந்தி சார் பற்றி சொல்லணும்னா, அப்போ தான் வந்து ரக்ஷகர் ஒரு பெரிய படம், ஒரு பெரிய ஹிட் ஒன்று கொடுத்து இன்னொரு படம் ஒன்று இன்னும் பெருசாக ஹிட் பண்ண சொல்லிட்டு இப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேருந்தே வந்து அகைன் இப்போ ஒரு பக்கம் சங்கர் சார் இருக்காருன்னு பிரவீன் வாசன் வந்து அதர் சைடு, அந்த மாதிரி ஈக்குவலாக வந்து ஒரு போட்டியாக பிரம்மாண்டமான படம் பண்ணோம், பெரிய ஒரு லெவலில் பண்ணோம். ஒரு ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக், ஸோ இதெல்லாம் வந்து ஹீ மேட் ஷோர் இஸ் பார்ட் ஆஃப் த மூவி. ஸோ நாங்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும் போது அவருடைய டைரக்ஷனில் வி ஒரு சின்ன விஷயத்தை கூட வந்து வில் மேக் ஷோர் இட்ஸ் இன் அ லார்ஜர் ஸ்கேல். ஸோ அதெல்லாம் பார்த்து அண்ட் அமேசிங் சாங்ஸ் அவரோட டைரக்ஷனில் அண்ட் வாட் லிரிக்ஸ், ஜோடியாக இருக்கட்டும் இல்லாட்டி ஸ்டாராக இருக்கட்டும், எல்லாமே அமைஞ்சது த்ரூ ஹிஸ் டைரக்ஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்த கட்டம் வந்து இப்போது நல்ல படங்கள் பண்ணோம், ஓடுற படங்களை இருக்கணும், மக்கள் வந்து எப்பவுமே என்டர்டெயின் பண்ணணும், இதுதான் என்னுடைய அடுத்த கட்ட பிளான். சூப்பர் சார், சூப்பர் சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். சார் அந்தகனில் கார்த்திக் சாரும் நீங்களும் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. இப்போ சுந்தர்சி சார்ங்கும்போது நீங்கள் ஒரு கொடுத்த கேமியோலேயே வந்து நீங்கள் அந்த மிமிக்லாம் வந்து பயங்கரமாக நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, டக்குன்னு என்ன மிமிக்ரி அவர் மாதிரியே பண்ணிட்டார் அப்படின்ற விஷயங்கள்லாம். ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குமான பான் பற்றி பேசலாம். ஸோ அந்தகனுக்கு முன்னாடி, அந்தகனில், இப்போ அதுக்கப்புறமும். நான் சின்ன வயசில் வளர்ந்து ரொம்ப ரசித்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு நடிகர்னால் கார்த்திக் சார். அதாவது அலைகள் ஓதையில் இருக்கட்டும், இல்லைன்னா அடுத்து வந்து மௌனரகம், சந்திரமௌலி, அந்த க்யூட்டான கேரக்டர் ஒன்று இருக்குது. ஸோ அங்கேருந்து அப்புறம் குஷ்பு மேடம் ஒரு படம் பண்ணியிருந்தாங்க வருஷம் 16, இதெல்லாம் ஐகானிக் ஃபிலிம்ஸ் பார்த்து. அதெல்லாம் நான்லாம் வந்து ஃபஸ்ட் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பித்து அந்த படங்களை பார்த்து தான் படம் பார்த்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சது. ஆ, நிறையா இல்லை படத்தில் பொண்ணுங்களை அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டை வந்து இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் நடிக்கிறேன், அதுவும் இந்த படத்தில். ஸோ இந்த படம் பண்ணும்போது அப்பா போயிட்டு கார்த்தி சார் மீட் பண்ணிட்டு வந்து இப்போ கார்த்தி சார் நடிக்கிறேன்னு சொன்னேன். ஐ வாஸ் எக்ஸைட்டட், லொக்கேஷனில் வராரு, போயிட்டு அவர் கண்டுபிடிக்கிறேன். உடனே வந்து ஹீ ஸ்டார்ட் வா 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 ஐ எம் சித்தப்பான்றார். யூனோ இம்மிடியட்டாக நான் வந்து ஹி மேட் மீ பார்ட் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. அதுக்கப்புறம் அவர் உட்காந்து பேச ஆரம்பிக்கும் போது வாட் அ இன்டெலிஜென்ட் பர்சன் இஸ், வாட் அ டேலண்ட் ஃபுல், அதான் பேசுகிற சினிமா பற்றி அவ்வளோ பேசுகிறாரு, உலகத்தில் இருக்கிற அவ்வளோ விஷயம் பேசுகிறாரு, இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இந்த கதைகள் இப்படி இருக்குது, இந்த என்ன ஸ்டோரி. ஸோ நான் என்னென்னா ஆஸ் யூஷுவல் ஐ லைக் டு டேக் த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அங்கிள் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குது, இப்படி பண்ண, அண்ட் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு அவ்வளோ, யூனோ யூ கீப் டாக்கிங் டு ஹிம். அது தமிழ் ஆகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும் போட்டு பின்னவர் அப்படி வெரி நாலேஜபிள் பர்சன், ஹி ஹேஸ் அ ஸ்க்ரீன் ஸ்டோரி ப்ரெசன்ஸ் சொல்லுவோம். அண்ட் இதை மீறி ஷார்ட்டுக்கு போகும்போது ஓ மை காட், அவர் நடிக்கும் போது என்டையர் செட் அப்படியே எலக்ட்ரிசிட்டி இருக்கும் போது அப்படி ஹி பிரிங்ஸ் தட் ஃபீலிங். இந்த என்டையர் சீன் பண்ணும்போது நாங்கள் எல்லாருமே வந்து அப்படியே அப்படியே பார்த்துட்டு இருப்போம். அது மாதிரி அவர் நடிக்கிறது வந்து அதாவது இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், இந்த ஸ்க்ரீன் ஏன்னா ஆரோன்னு சொல்லுவோம், ஹீ ஜஸ்ட் அப்படியே வந்து தட்டிட்டு போவார், அப்படியே அப்படியே அந்த சீனை தட்டிட்டு போவோம். எனக்கு ஆஹா, நான் அவரை வந்து இப்போ ஆக்டர் உள்ள கேட்கணும், நான் பெட்டராக நடிக்கணுமே, எங்கே ஒரு பிளைண்ட் கேரக்டர் வேறு உட்கார வச்சிட்டாங்க, ஸோ அதை வச்சு நான் என்ன நடிக்க முடியும் அவர் முன்னாடி. ஸோ அதையும் மீறி பண்ணணும், இன்னும் பெட்டராக பண்ணணும், அவரோட சேர்ந்து பண்ணணும். ஸோ அவரோட சேர்ந்து நடிக்கிறது ஒரு வாய்ப்பு இந்த படத்தை கிடச்சிது. அண்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேங்க்யூ கார்த்திக் சார், த்ரூ விகடன் ஐ லைக் டு தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் டு டூ திஸ் மூவி, எங்களுக்கு என்ன பீங் அ பார்ட் ஆஃப் அந்தகன்.
அண்ட் எனக்கு வந்து ஒரு மெமரியாக வந்து இப்போ வந்து செரிஷ்ட் மெமரியாக வந்து இப்போ அமைஞ்சிருக்கு. அண்ட் ஐம் ஒன்லி தேங்க்ஃபுல் டு ஹிம். இதில் வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து அவருக்கு வந்து ஹியாட் அ கைண்ட் ஆஃப் அ ப்ராப்ளம் இந்த லெக். ஓகே, அந்த வலி வந்து அவரால் நிற்க முடியாது. ஆனால் ஹி கேம் இந்த மார்னிங் ஷூட்டிங் வந்து 8 மணி காலையில் வந்துட்டார். ஹி என்ஜாய்ட் பீங் இந்த லொக்கேஷன் வித் அஸ். எங்களோட ஜாலியாக வந்து வந்து அந்த டைம் போகிறது அவர் தெரியல. அவருக்கு வந்து அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த அந்த லெக்கில் வந்து ஒரு வலின்னு தெரிஞ்ச உடனே அப்பா என்ன பண்ணுறாரு, நீங்கள் வந்து ஒரு 2 hours 3 hours எடுப்பார் காதி சார், நீங்கள் கிளம்புனு சொல்லுவார். உடனே வந்து இல்லை 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 நான் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ ஹி அந்த ஃபுல் டே இருப்பார் அப்படியே. தேங்க் அகைன் ஹில் கோ ஹோம், நெக்ஸ்ட் டே ஹில் கம். அந்த மாதிரி யூனோ ஹிஸ் பாண்டிங் வந்து ஸோ வெல். அண்ட் நான் வந்து அவர் லைக் ஐ வாஸ் ஹேவிங் ஃபன். நான் அவர் கூட இருக்கும்போது அந்த நடிக்கும் போது சார் இந்த இவர் நடிக்கிறார் நான் பெட்டராக பண்ணலாம், இந்தோட பெட்டராக பண்ணலாம். ஸோ அந்த அந்த ஒரு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கு அமைஞ்சிச்சு இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ கார்த்திக் சார். சிம்ரன் மேம், ஸோ இந்த காம்பினேஷன் நாங்கள் எவ்வளோ படங்கள் பார்த்தோம், டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்களும் சிம்ரன் மேமும் வந்து டான்ஸ் ஆனால் பயங்கரமாக இருக்கும் இது எல்லாமே எங்களுக்கு. ஆனால் இதில் கம்ப்ளீட்டாக வேறு வேறு கேரக்டர், நீங்கள் ஒரு வேறு உங்களுக்கு நீங்களுமே இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர், அவங்களுக்குமே ஒரு வேறு மாதிரியான கேரக்டர். தபு மேம் அங்கே பண்ண கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கும் சிம்ரன் மேமுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பார்த்து ட்ரெஸ்ஸிங் படத்து பண்ணாங்க. ஆ, நீங்கள் அது நான் வந்து லைலா இருப்பாங்க, சிம்ரன் இருப்பாங்க. அண்டு அது அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ இது எப்படின்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஆக்சுவலி என் பேராக இருப்பாங்க. ஸோ இது எப்படி அந்த ஸ்டோரி, ஹவ் இட் கோஸ். அண்ட் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கும் போது இட்ஸ் அகெயின் 2 friends. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம், நிறைய சாங்ஸ், நிறைய இன்னும் என்ன சொல்கிற சீக்வன்சஸ் இதில் வந்து நாங்கள் பண்ணமோ நாங்கள் நடிக்கும் போது உங்களுக்கு காமனாக ஒரு விஷயம் வந்து இந்த ஐ லவ் யூ சொல்லணும். ஸோ நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ண போன படத்தில் ஐ லவ் யூ அப்படி சொன்னேன், இப்போ இந்த படத்தில் ஐ லவ் இப்படி சொல்லாமா, இது மாற்றி சொல்லாமா அப்படி சொல்லிட்டு இந்த ஐ லவ் யூ வந்து விதமாக சொல்லுவோம் நாங்கள். எப்படி உதாரணம் சார், என்னை பார்த்து சொல்ல வேணா, நீங்கள் வராது அவ்வளோதான் சொல்லமல்ல, ட்ரை கூட பண்ண முடியாது. சிம்ரன் மேம் நினச்சிட்டு அந்த கேரக்டர் நினச்சிட்டு அந்த கேரக்டர் கொஞ்சம் வந்தீங்கன்னா இல்லை முடியாதுங்க. இல்லை சார், அந்த மாடுலேஷன் என்ன சார், 3 வாரத்தில் என்ன மாடுலேஷன் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதுல்ல சார், அதுக்காக கேட்குறேன். 3 மாடுலேஷனில் 3 வாரத்தில் எப்படி மாடுலேட் பண்ண முடியும் அப்படி கேட்குறேன் சார். இப்போ உங்களை பார்த்து சொல்லணுன்றீங்க, பொதுவாக சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்கிறேன், நோ ப்ராப்ளம். இப்போ உங்களை பார்த்து ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஏ ஐ லவ் யூ டி. ஆஹா, பண்ணலாம் போல, 3 வாரத்தில் கூட மாடுலேஷன் பண்ணலாம் போல. விகடன் வெல்கம் பேக். இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.